உதகை மாரியம்மன் காளியம்மன் சித்திரை தேர் திருவிழாவில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சார்பில் பாலகணபதி கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் ஆண்டுதோறும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் சித்திரை தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த தேர் திருவிழாவின் பொழுது மார்க்கெட் பகுதியில் உள்ள பாலகணபதி கோவிலில் சுமை தூக்கும் தொழிலாளர்களின் சார்பில் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் நீலகிரி மாவட்ட பொதுச் செயலாளர் சம்பத்குமார் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு மொத்த நிதியையும் வழங்கி, இனி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் திருவிழாவின் பொழுது பாரம் தூக்கும் தொழிலாளர்கள் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து செலவுகளை ஏற்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மார்க்கெட் பகுதியில் 1000-க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் வந்து ஆண்டுதோறும் சித்திரத்திலும் நடந்துட்டுருக்கு. மார்க்கெட் வியாபாரி சங்க சார்பாகவும் காங்கிரஸ் சார்பாகவும் நாங்கள் இணைஞ்சு இந்த திருவிழாவுக்கு வந்து அன்னதான காங்கிரஸ் சார்பாக ஏற்படுத்திருக்கோம். அதை துவக்கி வைக்க வந்து எங்களுக்கு மார்க்கெட் வியாபாரிகள் சங்க சார்பாக அழைப்பதற்கு ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்க ஒத்துழைப்போடு மேலும் வந்து இந்த திருவிழாவுக்கு உட்பட்ட அனைத்து உதவிகளையும் காங்கிரஸ் சார்பாக செய்யறதுக்கு நாங்கள் முன் வந்திருக்கோம். மேலும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் மார்க்கெட் சார்பாக, மார்க்கெட் வியாபாரிகள் சார்பாக, எல்லா தலைவர்கள் சார்பாகவும் இவங்களுக்கு மேலும் வேண்டு தேவைப்படும் உதவிகளை செய்து காங்கிரஸ் எல்லா பேருக்கிட்ட வந்து வளர்த்தக்கூடிய ஒரு நம்பிக்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கோம்.